அலைக்கடல் மீது பல களம் செலுத்திய ராஜேந்திர சோழர். ராஜேந்திர சோழர்ங்கிற பேரை கேட்டாலே கடாரம் கொண்டான், கங்கை கொண்டான், மாபெரும் கடற்படையை கொண்டவன்கிறதுதான் நம்மள பெரும்பான்மையானவர்களுக்கு ஞாபகத்துக்கு வரும். ஆனா உண்மையில தந்தைய மிஞ்சின தனயனா தான் ராஜேந்திர சோழர் இருந்தாரு. அவரை பத்தின வரலாறு, அவர் பண்ண சாதனைகளை எல்லாம் ஒரு சின்ன காணொளி தொடரா போடுறதுதான் இந்த முயற்சி. இந்த காணொளி தொடர் முழுக்க கற்பனை கலக்காத ஒரு உண்மை வரலாறு. இதுக்கான சான்று கல்வெட்டுகள்ல இருந்தும் ராஜேந்திர சோழரோட மெய்கீர்த்தில இருந்தும் எடுக்கப்பட்டிருக்கு. மதுராந்தக சோழர்ங்கிற இயற்பெயர் கொண்ட ராஜேந்திர சோழர் அருள்மொழிவர்மரான ராஜராஜ சோழருக்கும், திரிபுவன மாதேவிங்கிற வானவன் மாதேவிக்கும் மார்கழி திங்கள் திருவாதிரை நட்சத்திரத்துல பிறந்தாரு. ராஜராஜ சோழரோட பட்டத்தரசி லோகமா தேவியார். இவங்களுக்கு ஆண் குழந்தை இல்லாததாலோ அல்லது ஆண் குழந்தை இருந்தும் மதுராந்தக சோழர் விட வயதில் இளையவனாக இருந்ததாலோ அல்லது மதுராந்தக சோழரின் ஆற்றலை பார்த்தோ அவர்தான் அடுத்த பட்டத்து இளவரசராக முடிசூடப்பட்டார். மதுராந்தக சோழரின் தாயாரான திரிபுவன மாதேவி சேரர் குலத்தை சேர்ந்தவர். தஞ்சை பெரிய கோயில்ல இரண்டாவது கோபுரத்தில் இருக்கிற கல்வெட்டு ராஜராஜ சோழரோட 29வது ஆட்சியாண்ட குறிக்குது. அதாவது அவரோட இறுதி ஆண்டு, அதாவது கிபி 1014. இதே கல்வெட்டோட தொடர்ச்சியா ராஜேந்திர சோழரோட 2வது ஆண்டுல கொடுக்கப்பட்ட நன்கொடையும் குறிப்பிட்டிருக்கு. கிபி 1014 2வது ஆண்டுனா கிபி 1012லயே ஆட்சி பொறுப்பையும் ராஜேந்திர சோழர் கவனிக்க ஆரம்பிச்சிட்டாருன்னு அர்த்தம். ஒருவேளை கிபி 1012ல இளவரசர் பட்டம் சூட்டியிருக்கலாம், 1014ல அரசர் பட்டம் சூட்டியிருக்கலாம். அதோட ராஜேந்திர சோழரோட மெய்கீர்த்தி படி பார்த்தோம்னா கிபி 1012லயே அவரு ஆட்சி செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. ராஜேந்திர சோழர் தன்னோட சிறிய தந்தை மீது வச்ச பற்றம் காரணமா அவரோட பேரான மதுராந்தகன்கிற பேரையே தன்னோட மகனுக்கும் வச்சாரு. மதுராந்தக சோழர் பட்டத்துக்கு வரப்போ அவரோட பேரு ராஜேந்திர சோழர்னு வழங்கப்பட்டுச்சு. சோழ வம்சத்தினர் ராஜகேசரி பரகேசரிங்கிற பட்ட பேரை அவங்க பேருக்கு முன்னாடி மாறி மாறி வச்சுக்கிறது வழக்கம். அந்த வகையில கோபரகேசரி ராஜேந்திர சோழருங்கிற பட்ட பேர் இவருக்கு வழங்கப்பட்டுச்சு. ராஜேந்திர சோழர் கிட்டத்தட்ட தென்னிந்தியால முழுவதுமே அவரோட கொடியின் கீழ் கொண்டு வந்தாரு. ஆனா கடல் கடந்து இருக்கிற தேசத்தை கைப்பற்ற வேண்டிய அவசியம் என்ன? இதுக்கு ரெண்டு காரணங்கள் பார்க்கப்படுது. ஒன்னு, அவரோட சாம்ராஜ்யத்தை பரப்புறதுக்கான போர் வெறி. இன்னொன்னு, வணிகம். ஆமா, அந்த காலகட்டத்துல வணிகத்துல சிறந்து விளங்கினது மூணு நாடு. கிழக்குல சாங் வம்சம்னு சொல்லப்படுற சீன சாம்ராஜ்யம், மேற்குல ஃபாட்டிமிட் வம்சம்னு சொல்லப்படுற எகிப்து சாம்ராஜ்யம், தமிழகத்துல சோழ வம்சம். இந்த மூணு தேசத்தையும் இணைக்க கடல்வழி வணிகம் தான் அந்த காலகட்டத்துல சிறப்பா இருந்துச்சு. கிட்டத்தட்ட ராஜராஜ சோழர் காலத்திலேயே கேரள பகுதியில் இருக்கிற கடற்கரையெல்லாம் சோழர்களோட ஆதிக்கத்துக்கு கீழே வந்துச்சு. அதுபோல ராஜேந்திர சோழர் காலத்திலேயும் கிழக்கு பக்கமா வங்கக்கடல் தாண்டி இருக்கிற கடாரம், ஸ்ரீவிஜயம், அந்தமான் போன்ற தீவுகள் இதையெல்லாம் சோழர்களோட ஆதிக்கத்துக்கு கொண்டு வரப்படுது. இதுக்கு வணிகம் ஒரு முக்கிய காரணமா பார்க்கப்படுது. அதோட பர்மா வழியா சீன தேசத்துக்கு தரைவழி வணிகம் நடத்துறதுக்கு ராஜேந்திர சோழர் காலத்துல தூதுக்குழு ஒண்ணு சீன தேசத்துக்கு போனதா சொல்லப்படுது. கிபி 1033 ஆண்டுல சோழ தேசத்திலிருந்து சீன தேசத்துக்கு தூதுக்குழு வந்ததா சீன தேசத்தோட குறிப்புகள்ல இருந்து நாம தெரிஞ்சுக்கலாம். ராஜேந்திர சோழர் இளவரசரா இருந்தப்பவே இலங்கைக்கு ஒரு பெரிய படையை திரட்டிட்டு போய் அங்க வெற்றியும் கண்டிருக்காரு. சோழர்கள் வெற்றி கண்ட இலங்கை மண்டலத்தை மும்முடி சோழ மண்டலம்னு வழங்கினாங்க. அதோட ஈழ தேசத்துல இருக்கிற பொலன்னருவாங்கிற இடத்துல புது தலைநகரையே உருவாக்கி சனநாத மங்கலம்னு பேர் வச்சாங்க. அந்த இடத்துக்கு பிற்காலத்துல ஆட்சிக்கு வந்த இலங்கை மன்னர்களால
கோலன்னரு வாங்குற பேரே மறுபடியும் வழங்கப்பட்டுச்சு. பாரத கண்டத்தோட தென்பகுதியில் இருக்கிற கிட்டத்தட்ட 25 தேசங்களை சோழர்களோட ஆதிக்கத்துக்கு கீழே கொண்டு வந்தாரு ராஜேந்திர சோழர். ஒட்டதேயம்ங்கிற இன்றைய ஒடிசா, பூர்வ தேசம்ங்கிற இன்றைய சத்தீஸ்கர், ரெட்டப்பாடி 7.5 லக்கம்ங்கிற இன்றைய கிருஷ்ணா நதியிலிருந்து துங்கபத்ரா நதிக்கு இடைப்பட்ட பகுதி, வனவாசிங்கிற மேல சாளுக்கிய பகுதி, தண்டபுத்திரம்ங்கிற இன்றைய வங்காளம், கோசல நாடுங்கிற கங்கையோட தென்கரை பகுதி, நக்கவாரம்ங்கிற இன்றைய நிக்கோபார் தீவுகள், வனவாசிங்கிற இன்றைய கர்நாடக மாநிலத்தோட வடமேற்கு பகுதி, கொல்லிப்பாக்கைங்கிற ஹைதராபாத்துக்கு வடகிழக்கு பகுதி, மண்ணை கட்டக்கம்ங்கிற இந்த காலத்துல ராஜஸ்தான்ல இருக்கிற மார்க்கெட், முயங்கிங்கிற இன்றைய கர்நாடகாவில் இருக்கிற பல்லேரி, தக்கனலாடம் உத்திரலாடம்ங்கிற கங்கை ஆற்றோட தென்கரை பகுதியில் இருக்கிற பீகார் வங்காளத்துல இருக்கிற இடங்கள், இடைத்துறை நாடுங்கிற கிருஷ்ணா துங்கபத்ரை நதிகளுக்கு இடைப்பட்ட நாடு, சக்கரக்கோட்டம்ங்கிற இன்றைய விசாகப்பட்டினத்தோட வடமேற்கு பகுதி, அதோட சேரநாடு, பாண்டிய நாடு, ஸ்ரீவிஜயம், மலையா, கடாரம், மதுரை மண்டலம் எல்லாம் குறிப்பிடத்தக்கது. ராஜேந்திர சோழர் வெற்றி கொண்ட மன்னர்கள்ல வங்காளத்தை சேர்ந்த மகிபாலன், கம்போஜா நாட்டை ஆண்ட தர்மபாலன், மேற்கு சாளுக்கியத்துல ஜெய்சிங்கன், கலிங்க தேசத்தை ஆண்ட இந்திராதன், கிழக்கு வங்காளத்தை ஆண்ட கோவிந்த சந்தன், அதோட ஸ்ரீ விஜயத்தை ஆண்ட சங்கிராம விஜயோத்துங்கவர்மன், இவர்கள் எல்லாம் குறிப்பிடத்தக்கவங்க. ராஜேந்திர சோழருக்கு பல சிறப்பு பெயர்கள் இருக்கு. இவர் இளவரசரா இருந்தப்பவே மேல சாளுக்கிய நாட்டு மேல படையெடுத்து போனதால நூர்மாடி சோழர் ராஜேந்திர வித்யாதரன் பேரும் சோழக்குல அணின்னு வர்ணிக்கப்படுறாரு. அதோட கங்க நாடு, வேங்கி நாடு, கலிங்கம் இது மேலையெல்லாம் படையெடுத்து போனப்போ இவரு தளபதியா இருந்தனால மாதண்ட நாயக்க பஞ்சவன் மாரையங்கிற பெயரும் பெற்றிருந்தாரு. இவரு பண்டித சோழன்னு அழைக்கப்படுவாரு. கிட்டத்தட்ட 25 பட்ட பெயர்கள் ராஜேந்திர சோழருக்கு இருந்துச்சு. வீர சோழன், மனுகுல சோழன், அதிசய சோழன், விக்ரம சோழன், வீரராசேந்திரன், நிருபதி வாகரன், உதார விடங்கன், பராக்கிரம சோழன், பார்த்திவேந்திரன், ராஜராஜேந்திரன், தான வினோதரன், பூர்வ தேசமும் கங்கையும் கடாரமும் கொண்ட ஐயன், உத்தம சோழன், பண்டித சோழன், ஜெயசிம்ம சரபன், ராஜ வித்யாதரன், சோழேந்திர சிம்மன், மகிபால குலக்காலன், முடிகொண்ட சோழன், மலைநாடு கொண்டான், கங்கை கொண்ட சோழன், இரட்டபாடி கொண்ட சோழன், மண்ணை கொண்ட சோழன்னு பல பெயர்கள் இருந்துச்சு. ராஜராஜரோட காலத்துல 11 வகையான காசுகள் வெளியிடப்பட்டிருந்துச்சு. இதுல 6 வகையான காசுகள் ராஜேந்திரரோட காலத்துன்னு சொல்லப்படுது. ஆந்திரால இருக்கிற தவளேஸ்வரத்துல கிடைச்ச தங்க காசுல கங்கை கொண்ட சோழன்னு தமிழ் கிராந்த எழுத்துல பொறிக்கப்பட்டிருக்கு. அதோட முடிகொண்ட சோழ யுத்தமல்லன் அப்படின்னு கிராந்த எழுத்துல இருக்கு. ஆனா இதெல்லாம் ராஜேந்திர காலத்துக்கு தானாங்கிற ஒரு ஐயம் இருந்துச்சு. ஆனா அதே போல காசு கங்கை கொண்ட சோழபுரத்திலயும் கண்டறியப்பட்டுச்சு. அதனால இதை வச்சு இது ராஜேந்திர காலத்து காசு தான்னு முடிவு பண்ணாங்க. செப்பேடுகளை கோர்க்கறதுக்கு ஒரு வளைய மாதிரி ஒன்ன பயன்படுத்துவாங்க. ராஜேந்திர சோழர் காலத்துல பயன்படுத்தப்பட்ட செப்பேடுகள்ல கோர்க்கப்பட்ட வளையத்துல ஒரு முத்திரை இருக்கும். அந்த முத்திரையில சமஸ்கிருதத்துல ஒரு ஸ்லோகம் பதிக்கப்பட்டிருக்கும். இதே மாதிரி ஒரு ஸ்லோகம் தான் பழையாறையில இருக்கிற மங்களாம்பிகை கோயில் கல்வெட்டிலையும் காணப்படும். இந்த முத்திரை ஸ்லோகத்தை வச்சு இது ராஜேந்திர சோழன் வெளியிட்ட சாசனத்துக்கான அடையாளமா நாம பார்க்கலாம். அந்த ஸ்லோகத்துல ராஜா ராஜன்ய மகுடரேணி ரத்னேஷு சாசனம் ஏதத் ராஜேந்திர சோழ்யஸ்ய பரகேசரி வர்மனன் இருக்கும். இந்த ஸ்லோகத்துல என்ன சொல்லப்படுதுன்னா, இது மத்த அரசர்களோட மணிமுடிகளை பாதத்தை அணி செய்யற அளவுக்கு சிறப்பு வாய்ந்த பரகேசரி வர்மனான ராஜேந்திர சோழனோட சாசனம் அப்படிங்கிறது தான் இந்த ஸ்லோகத்தோட அர்த்தம். இந்த காணொளியில நம்ம பார்த்த தகவல் எல்லாம் நிறைய பேருக்கு தெரிஞ்சுதான் இருக்கும். இந்த காணொளி தொடர் மூலமா இன்னும் அறியப்படாத பல தகவல்கள் காத்துட்டு இருக்கு. ராஜேந்திர சோழரோட காதல் மனைவி, கருவூர் தேவரை பத்தின குறிப்பு, ராஜேந்திர சோழரோட மெய்கீர்த்தி, ராஜேந்திர சோழர் காலத்து கோயில்களை பத்தி எல்லாம் பின்வரும் காணொளிகள்ல பார்க்கலாம். இது ஒரு குழு முயற்சி. நன்றிகளுடன் தேவி, ஸ்வாஸ்திகா, காயத்ரி, லேகாராஜன்.